வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சமீபத்தில் காசா பகுதியில் நடந்த 11 நாட்கள் மோதல்களின் போது இடம்பெற்ற ஒரு சம்பவம் எங்கோ தொடங்கி ஒரு திருப்பத்தை சந்தித்து இப்போது வேறு விதமாக முடிந்துள்ளது. இந்த விவகாரத்தில் யார் உள்ளார்கள் பாருங்கள். ஐநாவின் அமைப்புகளில் ஒன்று இஸ்ரேலிய விமானப்படை, ஹமாஸ் இயக்கம் ஆகிய மூன்றும் தொடர்பு பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக ஐநா முதலில் ஒரு கருத்தை தெரிவித்தது, பின்னர் அதை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இறுதியில் இப்போது ஐநாவின் அந்த அமைப்பு தமது பணியாளர்களை காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு நகர்த்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. வித்தியாசமான இந்த சம்பவம் என்னவென்றால், இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே இடம்பெற்ற 11 நாட்கள் மோதலின் போது இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் காசா பகுதியில் பல தாக்குதல்களை நடத்தின. அப்போது சேதமடைந்த கட்டடங்களில் ஒன்று காசா பகுதியில் இருந்த ஒரு பாடசாலை. ஐநாவின் கிளை அமைப்பான UNRWA எனப்படும் ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணிகள் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட பாடசாலை அது. அதில் பணிபுரிந்தவர்கள் எல்லோருமே ஐநாவால் பணிபுரிய அனுப்பப்பட்டவர்கள். இந்த பாடசாலை தான் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலில் சிக்கியது. நல்ல வேளையாக அந்த தாக்குதல் நடந்தபோது பாடசாலையில் யாரும் இருக்கவில்லை, ஆனால் கட்டடம் கடும் சேதமடைந்தது. தம்மால் நடத்தப்பட்ட பாடசாலை மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்தியது குறித்து இஸ்ரேலிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து கடிதம் அனுப்பியது ஐநா அமைப்பு. அதற்கு இஸ்ரேல் கொடுத்த பதில், நாம் தேவையற்ற கட்டடங்களை தாக்குவதில்லை, எப்போதும் எமக்கு கிடைக்கும் துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் எமது இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பது. இந்த விளக்கத்தை கேட்டு ஐநா வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து, உளவு தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் இலக்கு வைத்ததாக கூறும் இடம் எம்மால் நடத்தப்படும் ஒரு பாடசாலை, அதில் பணிபுரியும் அனைவரும் எம்மால் அனுப்பப்பட்டவர்கள், அந்த இடத்தில் எந்தவிதமான தீவிரவாத நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை என எம்மால் உறுதியாக கூற முடியும். நீங்கள் குறிப்பிடும் துல்லியமான உளவு தகவல்கள் தவறானவை என்று 2வது தடவையாக தமது எதிர்ப்பை பதிவு செய்தது ஐநா. அதற்கு மீண்டும் இஸ்ரேலிய அரசு, எமக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையிலேயே அந்த இலக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று கூறிவிட்டது. அந்த விவகாரம் அப்போது அத்துடன் முடிந்து போனது. இப்போது மோதல் முடிவுக்கு வந்தபின் தமது பாடசாலை கட்டடத்தை திருத்தும் வேலைகளை தொடங்கியது ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணிகள் நிறுவனம். கட்டடத்தை திருத்த தொடங்கிய போது கட்டடத்தின் அடித்தளத்திலிருந்து 7.5 மீட்டர் ஆழத்தில் ஒரு நிலத்தடி சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சுரங்கப்பாதைக்கு பாடசாலை வளாகத்திற்குள் வாயில்கள் இருக்கவில்லை, ஆனால் ஹமாஸ் இயக்கத்தின் இரு தளங்களுக்கு இடையே தரையடியில் செல்லும் பாதை அது என கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் வெளியே தெரிய வந்தவுடன் UNRWA-இன் சிறப்பு நிறைவேற்று அதிகாரி பிலிப் லசாரணி அந்த தகவலை ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டார். அதன்பின் இஸ்ரேலின் N12 தொலைக்காட்சி சேவை காசாவில் உள்ள பாடசாலையின் இயக்குநர் மேத்யாஸ் மேலிடம் பேட்டியொன்றை எடுத்து ஒலிபரப்பியது. அப்போது அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்று, இஸ்ரேலிய விமானப்படை தமக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறியது. அது தவறான உளவு தகவல் என்று உங்கள் அமைப்பு கூறியது, இப்போதும் நீங்கள் தவறான உளவு தகவல் என்ற நிலைப்பாட்டில் உள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கொடுத்த பதில், இஸ்ரேலின் உளவு தகவல் துல்லியமானது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், எமது பாடசாலைக்கு கீழே ஹமாஸ் இயக்கம் ஒரு சுரங்கப்பாதை வைத்திருந்ததை நாம் கண்டிக்கின்றோம், அந்த செய்கை எமது பாடசாலைக்கு அச்சுறுத்தல் என்பதால் ஹமாஸ் இயக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் ஐநாவால் நடத்தப்பட்ட பாடசாலை என்பதை தெரிந்தும் அதன் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலை நடத்தியதையும் கண்டிக்கிறோம் என்றார். இப்போது இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. இந்த தொலைக்காட்சி பேட்டி வெளியான பின் காசாவில் இருந்த பாடசாலை இயக்குநர் மேத்யாஸ் மேலுக்கு அடிகாலம் தெரியாதவர்களிடமிருந்து மிரட்டல்கள் சென்றன. நிலத்தடி சுரங்கப்பாதை இருந்த விஷயத்தை வெளிப்படுத்தியதே மிரட்டலுக்கான காரணம். இந்த இடத்தில் UNRWA-இன் சிறப்பு நிறைவேற்று அதிகாரி பிலிப் லசாரணி காசா பகுதியில் இருந்த அனைத்து பாடசாலை பணியாளர்களையும் அவர்களது பாதுகாப்பு கருதி காசா பகுதியில் இருந்து ஜெருசலேமுக்கு செல்லுமாறு தகவல் அனுப்பிவிட்டார். இப்போது அந்த பாடசாலையில் ஐநா பணியாளர்கள் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய அரசு தமது பங்குக்கு ஐநாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. உங்கள் பாடசாலையின் கீழ் உள்ள தரையடி சுரங்கப்பாதை மூலமாக ஹமாஸ் இயக்கத்தின் இரு தளங்களுக்கு இடையே ஆட்கள் மற்றும் ஆயுத போக்குவரத்து நடைபெற்றுள்ளது. அந்த ஆயுதங்களால் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பாடசாலையில் யாரும் இல்லாத நேரத்தில் அதன் மீது தாக்குதல் நடத்தி அந்த சுரங்கப்பாதையை அடைப்பது இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானது என்பது எமது கருத்து. உங்களுடைய கருத்தை அறிய ஆவலாக உள்ளோம் என இஸ்ரேலிடமிருந்து ஐநாவுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு ஐநாவிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறது பார்க்கலாம்.